ஹரே ஜோசப் சார், இப்போது நான் வந்து என்னோடய லொக்கேஷனை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல வந்து கூகுளில் வந்து உங்களுக்கு எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா இந்த மேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். இதோ பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். இதை நீங்கள் தொட்டிங்கன்னா மேப்ஸ் ஓப்பன் ஆகும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நம்ம வந்து சர்ச் பண்ணுறது, ஏதாவது ஒரு இடத்த சர்ச் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இப்போ நான் தொட்ட இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். இப்போது கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த இடத்த வந்து அது சர்ச் பண்ணி காமிக்குது. இதில் இப்போ வந்து நான் ஆல்ரெடி எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிக்குது. இப்போது இந்த மாதிரி உங்கள் ஸ்கூலில் நீங்கள் போயிட்டு இதே மாதிரி நின்று இந்த மேப்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பட்டம் இருக்குது பாருங்களேன் கீழே, இப்போ நான் தொடர்ந்து தெரியுதுங்களா, அந்த இடத்த நீங்கள் வந்து தொட்டிங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு இந்த ப்ளூ கலர் டாட்டில் காட்டும். இந்த பாருங்கள், இந்த ப்ளூ கலர் டாட்டில் காட்டும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் நிற்கிற அந்த லொக்கேஷன். அது வந்து அந்த லொக்கேஷனில் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோட்டோஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ நான் வந்து கேமராவை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கள் ஸ்கூலில் ஆப்போசிட்டில் ஒரு ஃபோட்டோ, இந்த செடி ஒரு ஃபோட்டோ, எங்கள் ஸ்கூல் நேமு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். சரிங்களா, இப்போது இந்த மூணு ஃபோட்டோஸையும் நான் வந்து அப்லோட் பண்ணணும் நான் இருக்கிற லொக்கேஷனில். ஏன்னா இது ஈஸி உங்களுக்கு ஆக்சுவலாக, ஏன்னா இருக்கிற லொக்கேஷனில் அப்படியே பண்ணிங்கன்னா ஈஸி. இப்போ நான் கேமரா ஓப்பன் பண்ணுறேன். ரீசண்டாக எடுத்த ஃபோட்டோவை டச் பண்ணுறேன். அதில் தொட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஷேர்னு கீழே இருக்குது பாருங்களேன், ஒரு ஒரு மொபைலில் ஒரு ஒரு இடத்துல இருக்கும். ஷேரை தொடுறேன். தொட்ட உடனே உங்களுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் காமிக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு, அதில் மேப்ஸும் இருக்கும். ஸோ மேப்பை தொடுறேன். தொட்ட உடனே ஆட் டு மேப்ஸ்னு வருது. இதோ பாருங்கள், மேப்ஸ் தொடுறேன். தொட்ட உடனே கவர்மெண்ட் ஹை ஸ்கூல், ஏன்னா நான் அடிக்கடி இங்கே போடுறதுனால அது உடனே காமிக்குது. இல்லைனாலும் நீங்கள் இந்த ட்ராப் ஏரோவை தொட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து காமிக்கும். ஸோ இப்போது நான் அஸ்தினாபுரம், அப்புறம் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் அஸ்தினாபுரம் ஒர்க்குன்னு சொல்கிறது நான் என்னோடய ஸ்கூலை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போது கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் அஸ்தினாபுரம் ஒர்க்குன்னு இருக்குது, அதை நான் தொட்டுட்டேன். போஸ்ட்டுன்னு தொட்டுட்டேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த மேப்பில் போய் ஆட் ஆகிடும். இதை எப்படி வந்து ஷேர் பண்ணுறது இந்த லொக்கேஷனை அப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக இப்படி தொட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட்ரின்னு இருக்கும், ஷேர்னு இருக்கும், டைரக்ஷன்ஸ்னு இருக்கும் இல்லையா. நம்ம வழக்கமாக இந்த டைரக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் இதோ பாருங்கள், இந்த ஷேர்னு இருக்கு இல்லையா, அதை தொட்டிங்கன்னா அப்படியே வந்து இதை பாருங்கள் காப்பி டு கிளிப் போர்டுன்னு வரும். காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த லொக்கேஷனை. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு இப்போது இதை ஷேர் பண்ணுறேன், இந்த லொக்கேஷனை, என்னோடய ஸ்கூல் லொக்கேஷனை. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் கூட, அங்கே இருந்துட்டு கூட நீங்கள் அந்த லொக்கேஷனில் ஷேர் பண்ணலாம். இங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஓ நேம் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் தெரியலையே. நேற்று ஃபோட்டோ அனுப்பிச்சேன்ல உங்களுக்கு, ஒன் செகண்ட். ஓகே, இப்போது நான் வந்து உங்களுக்கு இதில் அனுப்பிச்சிடுறேன். இப்போ நீங்கள் தொட்டிங்கன்னா இந்த கூகுள் மேப் ஓப்பன் ஆகிடும். இந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேங்களா, பாய் சார்.